சண்டை நடந்து 24 மணி நேரம் ஆகுது. இன்னும் எந்த ரியாக்ஷனும் வரலன்னா என்ன அர்த்தம்? மறந்து போயிருப்பானா இல்ல பக்க பேப்பர் ஒர்க் பண்ணி லாயரோட வந்து நிப்பானோ? ரெண்டாவது தான் நடக்கும். அவனே ஒரு கிறுக்கன், கண்டிப்பா உன்னை உள்ள தூக்கி போட போறான். ஆமா, ஜலஜாங்கிறது உங்க அம்மா பேரோ பாட்டி பேரோ கூட கிடையாது. அப்புறம் ஏன் அந்த பேரை கம்பெனிக்கு வச்ச? ஏதோ ஒரு சும்மா பில்டப்காக அந்த பேரை வச்சேன். இதுல இருந்து வெளியில வரதுக்கு ஐடியா கொடுறீனா சும்மா பயமுறுத்திட்டு இருக்க. யாரடி அது? கேக்கையா? இல்லையே. ஏ, ஒருவேளை லாயர் போனா இருந்தா எடுத்து பேசுடி. ஹலோ மேடம், நான் சுதர்சன் பேசுறேன். என்ன? நீங்க சொன்ன மாதிரி நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கூட சேர்ந்துட்டேன் மேடம். சரி. அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல வொர்க் பண்ற கால் கேர்ள்ஸ் யாரையாவது? அவங்க கால் கேர்ள்ஸ் னு சொல்ல மாட்டாங்க, கால் சென்டர் கேர்ள்ஸ் னு சொல்லுவாங்க. அதான் சென்டர்ல கால் கேர்ள். காப்ரேலயோ போஸ்லயோ வேலை செய்யற பொண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது காப்ரே இல்ல விப்ரோ. போன் வைங்க, நேரம் கள தெரியாம டார்ச்சர் பண்ணு. அஷூ அவந்தா யாரு? ஹலோ. லுக், நீ கமர்ஷியலா இருந்தா நானும் கமர்ஷியலா இருக்கேன். அந்த தலைவாய்ப்புற பொண்ணை பத்தி சொன்னல, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சுனா ஓகே, இல்லனா உனக்கு எனக்கும் பை பை குட் பை. கண்டிப்பா சார். தேங்க் காட். ஷஃப்ல பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சே தெரியுமா? அவன் கூட டிராவல் பண்ண போறியே, பரவாயில்லையா? அவ்வளவு சீனெல்லாம் இல்ல. இந்த ரெண்டு நாள் அவன் எம்சியை பொறுத்துக்கிட்டோனா பிரச்சனை ஒழிஞ்சுது. ஹலோ மேடம், உங்களுக்கு வேக்கப் கால். கேகே சார் கரெக்ட்டா 9 மணிக்குலாம் உங்க வீட்டு முன்னாடி நிப்பேன்னு சொல்லிருக்காரு. அதுக்காக இப்படி விடியறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுவாங்க? 8:30 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்களா? 8:30 மணிக்கா? ஆல்ரெடி எங்க சார் துணி மணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு, லக்கேஜ் ரெடி பண்றாருங்க. ஷோ, இப்ப இம்ச தாங்களியே காலங்காத்தல ஃபோன் பண்ணி இப்படி தொல்லை பண்றானே. போலாமா? சாரி சார். என்ன வரப்போறது இல்லையா? ஐயோ அப்படி இல்ல இல்ல, அன்னைக்கு ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டு. ஓ அதுவா? நான் எப்போ உன்ன மன்னிச்சிட்டேன், சீக்கிரம் வா. மன்னிச்சிட்டியா? என்ன சார் இது, கேரவனலா? அது மதுரை வரைக்கும் பிளைட்ல போலாம், அதுக்கப்புறம் தலவாய்ப்புறம் வரைக்கும் ரோடு எப்படி இருக்குமோ, ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குமோ, என்னால கண்ட இடத்துல பாத்ரூம் போக முடியாது. யூ டோன்ட் பரி, உங்களுக்கு செப்பரேட் ரூம் இருக்கு. இது பாரு, நீயும் ஆவேசப்பட்ட நானும் கோவப்பட்ட ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு, அத இப்பவே இங்கேயே மறந்துடலாமே. லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். உன்னை கொன்னு என்ன அனாதி ஆக்கின அத்தனை பேரையும் வெயில்ல வந்த 24 மணி நேரத்துல காத்தோட காத்தா கரைச்சி விடல. நான் உன் தம்பி இல்லன, இது உன் மேல சத்தியம்.